மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப் போவது பாடம் 12, பழமொழிகள். பழமொழிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த தாத்தா பாட்டிகள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும் பொழுது ஒவ்வொரு, அதாவது இப்போ ஏதாவது நம்ம ஒரு கருத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு எதிர்மறையாக அவங்க கருத்துக்கள் பேசும் பொழுது அதில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, பழமொழிகளை சேர்த்து பேசுவாங்க, சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழமொழிகள், விடுகதைகள் இது எல்லாமே பேசுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்லும் பொழுது அதில் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க பழமொழிகளை பயன்படுத்தி பேசுவாங்க, சரிங்களா? அதுதான் இன்றைய பாடத்தில் நமக்கு பழமொழிகள் என்று ஒரு தலைப்பாக கொடுத்து பாட அமைச்சிருக்காங்க, புரியுதா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பழமொழிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 பழமொழிகளை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஆனால் இந்த எல்லா பழமொழிகளும் கரெக்டு தான், அதாவது நமக்கு ஒப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பழமொழிகளை கொடுத்துருக்காங்க, சரியா? ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மிஞ்சினால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமானால். மிஞ்சினால்னால் என்னது, அதிகமானால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தமும் நஞ்சு. நஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடு தருவது. நஞ்சுனா என்னது, கேடு தருவது. அளவுக்கு மீறி நம்ம உணவுப் பொருளையோ அல்லது வேறு எதனா தின்பண்டங்களோ சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் நலம் வந்து கெடுதலை உண்டாக்குது, சரிங்களா? அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வளையாதது 50 வளையாது. 5 வளையாதது 50 வளையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஒரு குழந்தை வளரும் பொழுதே என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலைகளையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் அதே குழந்தை வந்து வளர்ந்து பெரியால ஆன பிறகு எல்லா வேலைகளையும் சென்னையிலேருந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பெரியவளாக ஆகும் பொழுது என்ன ஆகுது, கரெக்டாக அந்த வேலையை அது தயங்காமல் செய்யுது. ஆனால் அதே வேலையை சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்காம, ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காமல் பெரியவள் ஆகும் பொழுது கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அவள் வந்து ரொம்பவும் அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாள், தயங்குவாள் இல்லையா? அப்போ சின்ன குழந்தையிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் என்ன ஆகுது, பெருசாக பெரியவளாக ஆகும் பொழுது என்ன ஆகுது, அதை செய்ய கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவளே என்ன பண்ணுவாள், நம்ம சொல்கிற வேலைகளையோ அல்லது எல்லாத்தையும் அவளுடைய செயல்களையோ செஞ்சுக்கிறான், சரியா? அப்போ சிறு வயதிலிருந்து நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் என்ன ஆகுது, 50 வளையாது. அதாவது 5 வளையாதது 50 கூட, அதாவது பெரியவள் ஆனால் கூட. சின்னதில் வளையாதது தான் என்ன ஆக போகுது, இப்போ சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுக்காமல் பெருசாக கற்றுக் கொடுக்கும், பெரியவளை ஆகும் பொழுது கருத்து தான் தெரிஞ்சும் பொழுது கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, ஆரம்பத்தில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவளால் பெரியவளை ஆகும் பொழுது அந்த வேலையை செய்ய முடியும். ஆரம்பத்தில் இல்லாத பொழுது அதை என்ன ஆகாது, பெரியவளை ஆகும் பொழுதும் அதை கடைப்பிடிக்கவே முடியாது, சரிங்களா? அதுதான் 5 வளையாதது 50 வளையுமா வளையாதா அப்படின்னு கேட்குறாங்க. 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே அதாவது குறைவற்ற செல்வம். எந்த அளவிற்கு நம்முடைய உடல் நலத்தை நோய் இல்லாமல் நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எந்த அளவிற்கு நாம் நோயில்லாமல் வாழ்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய குறைஞ்சது கொஞ்சமாவது என்ன ஆகுது, நமக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியணுமோ அந்த அளவிற்கு என்ன ஆகுது, நம்மக்கிட்ட செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இப்போ பூக்களை கொண்டு வரோம், பூக்களை கொண்டு வரும் பொழுது ஒரு நாரை எடுத்தியோ அல்லது நூலை எடுத்தியோ நம்ம என்ன பண்ணுறோம், பூக்களை கட்டுறோம் இல்லையா? அப்படி பூக்களை கட்டும் பொழுது
அந்த பூக்களினுடைய அந்த நூலு மேலேயோ அல்லது அதனுடைய நாரோ வந்து வாசனை தரது கிடையாது. பூக்கள் மட்டும்தான் வாசனை தருது. ஆனால் நாரை வைத்து பூக்களை கட்டும் பொழுதும் நூல்களை வைத்து பூக்களை கட்டும் பொழுதும் அந்த நூலுக்கும் பூக்களினுடைய வாசம் என்ன ஆகுது? நறுமணம் தருது. அதுதான் பூவோடு சேர்ந்து நாரும் நறுமணம் பெறும். 5. நொறுங்க தின்றால் 100 வயது. இப்போ சாப்பிடும் பொழுது பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அப்படியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவாங்க சாப்பாடு, உணவு உண்ணும் பொழுது அப்படி அப்படியே முழுங்கிடுவாங்க இல்லையா. அப்படி முழுங்கினா என்ன ஆகாதா, 100 வயசு வரைக்கும் அவங்க வாழ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அவங்க 100 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பிட்டவரை உள்ளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளவும் நினை. அதாவது யார் ஒருவர் நமக்கு உணவு கொடுத்து, அதாவது இல்லாத பொழுது நமக்கு ஒருத்தவங்க உணவு கொடுக்குறான்னா அது கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ ஒரு உதவி செய்யும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க, இப்போ கஷ்டப்படும் பொழுது நமக்கு உதவி செய்வாங்க, ஆனால் நம்ம ஒரு வசதி வந்த உடனே என்ன ஆகிடும், அதை மறந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. எப்போ எந்த உதவி செஞ்சாலும் சரி, பொருட்களை கொடுத்து உதவினாலும் சரி, அந்த கஷ்ட காலத்தில் பண்ணவங்க உதவியை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நாம் மறக்கவே கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அதாவது சிறு துரும்பும், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன துரும்பு கூட என்ன ஆகுது, நம்முடைய பற்களை குத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கையே தனக்கு உதவி. நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது மற்றவர்கள் என்ன ஆகுறாங்க, நமக்கு உதவி செய்கிறாங்க. அதுவே நம்ம ஒருவருக்கு உதவி செய்யாமல் இருந்தால் அவங்க நமக்கு உதவி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க இல்லையா. அதுதான் தன் கையே தனக்கு உதவி. கெடுவான் கேடு நினைப்பான். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. கெடுவான் கேடு நினைப்பான். கெடுவான் கேடு நினைப்பான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கெட்டவங்க யாராக இருந்தாலும் சரியா, அவனுக்கு என்ன ஆகும், கெடுதல். இப்போ நாம் கெடுதல் நான் கெடுதல் நினச்சா எனக்கு கெடுதல் தான், இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் மற்றவர்கள் நினைக்கும் பொழுது இன்னொருத்தவங்க எனக்கு நினைப்பாங்க இல்லையா. அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. அதாவது சின்னதுலேருந்தே ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு ரொம்ப மற்றவங்க கிட்ட வந்து வாயாடிக்கிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அம்மா மாதிரி தான் இருக்கும், அப்பா மாதிரி தானே இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா. அதுதான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சின்னலேருந்து ஒரு புள்ள எப்படி வளர்ந்துக்கிட்டு வருது, அது பெரிய அப்புறம் கடைசி காலத்தில் என்ன ஆகுது, சின்னதில் இருக்கிறது பெருசானாலும் அப்படித்தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா. அப்போ ஒரு பயிர் வந்து சின்னதில் எப்படி முளைச்சி நல்லா பச்சை பசையில் நல்லா அழகாக முளைச்சி வருதுன்னா அது என்ன ஆகும், பெருசாக ஆகும் பொழுது அந்த பயிர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் சின்னதில் வந்து சுருங்கி போய் கருங்கருன்னு இல்லாமல், அதாவது பச்சை பசையில் இல்லாமல் கருவி போய் இருந்ததா, அது பெருசானாலும் அந்த பயிர் அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதுதான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். சிறு துளி பெருவள்ளம். சின்ன துளி ஆனால் என்னது, பெரும் வெள்ளம். சிறு துளியாக இருந்தாலும் அதால் என்ன ஆகுது, நமக்கு பெரும் வெள்ளத்தை ஏற்படுது. இப்போ மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வானத்திலிருந்து மழை துளிகள் போடும் பொழுது சிறு துளியாக தான் போடுது. ஆனால் அந்த சிறு துளியாக போட்டாலும் என்ன ஆகுது, நமக்கு வந்து பெரு வெள்ளத்தை ஏற்படுது இல்லையா. அதுதான் சிறு துளி பெருவெள்ளம். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். 12. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையிறவங்களும், அதாவது முயற்சி பண்ணால் உழைச்சாலும் சரி அதுக்கு இகழ்ச்சிகள் நிறையாவும் என்ன ஆகுது, உடையவங்க இருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ சந்தோஷமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம எதுக்காக சந்தோஷப்படுறோம், என்ன காரணத்துக்காக சந்தோஷமாக இருக்கும் என்பதை பற்றி நம்முடைய முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சோகமாக இருந்தாலும் எதுக்காக இவங்க சோகமாக இருக்காங்க என்பதை வச்சு நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்.
அதாவது தொட்டில் பழக்கம் என்னன்னு சொல்கிறாங்க, சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னலையே, அகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். அகம்னா என்னது? உள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நம்ம உள்ளே எந்த அளவுக்கு சந்தோஷப்படுதோ முகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இவங்க தப்பு பண்ணவங்களா தப்பு பண்ணாதவங்களான்றது முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவங்களுடைய பார்வையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். 14. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அதாவது தொட்டினுடைய பழக்கம் எது வரைக்கும் இருக்குமா? சுடுகாடு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15. திக் அற்றவருக்கு தெய்வமே துணை. திக்கற்றவருக்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழும் வகை அறியாதவருக்கு, வாழும் வகை அறியாதவருக்கு திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அதாவது வாழ எப்படி இந்த உலகத்தில் வாழறதுன்னு தெரியாமல் யார் ஒருவர் இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம்தான் துணை. இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க இல்லையா, யார் உதவியும் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், இறைவனை பார்த்து யாருமே இல்லை, அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் திக்கற்றவனுக்கு, அதாவது யாருமே இல்லாதவங்களுக்கு நீ தான் தெய்வமே துணை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் திக்கற்றவருக்குன்னா வாழும் வகை அறியாதவர்களுக்கு யார் தான் துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த 15 மொழிகளும் அதாவது பழமொழிகளும் என்ன ஆகுது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருளை குறிப்பிடுது. சரிங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிதம் நஞ்சு கெடுவான் கேடு நினைப்பான், இப்படி ஒவ்வொரு பழமொழிகளும் நமக்கு என்ன ஆகுது அதிக கருத்துக்களை கொண்டதாக இருந்தாலும் என்ன ஆகுது ஒவ்வொன்றுமே நன்றாக இருக்குது இல்லையா பழமொழிகள் எல்லாமே. இதில் பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா பொருள் குறுக பிரித்தெழுதுக பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ பொருள் குறுக மிஞ்சினால்னா அதிகமானால், நஞ்சுனா கேடு தருவது, 5 5 அகவையில், அகம்னா உள்ளம், திக்கற்றவருக்கு வாழும் வகை அறியாதவருக்கு பிரித்தெழுதுக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஸ்டின் ஆன்சர்லாம் நமக்கு கொடுக்கல, இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பழமொழிகளை எழுதுக. என்னென்ன பழமொழிகள்? உழவு தொழில் பற்றிய பழமொழிகள் 2, நல்வாழ்வு பற்றிய பழமொழிகள் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 2 நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் உட்காந்து புத்தகம் வச்சுருக்கோங்க, புத்தகத்தில் எழுதுங்க. புத்தகம் இல்லாதவங்க ரஃப் நோட்டில் இந்த 2 பழமொழி எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரியா, நன்றிப்பா.